எதனால் டாமினார் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது டூரிங் மிஷின். அதனால தான் நான் வந்து டாமினாரை சூஸ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஜிக்ஸர் எஸ்எஃப் வச்சுருக்கேன், அதுலேயும் லாங் நிறைய போயிருக்கேன். இப்போ நீங்கள் ஹைவேல போகும்போது வந்து ஜிக்ஸர் வந்து ஓட்டும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு 80 to 90 தான் ஆல் டே உங்களுக்கு அதில் போக முடியும். அது அதுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் பவர் வேணும் அப்படின்னு தோணுச்சு, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சுது. அதனால தான் நான் வந்து மெயினாக வந்து டாமினார் சூஸ் பண்ணேன். அப்போது எனக்கு இருந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது, ஒன்று பார்த்தீங்கன்னா CBR 250, அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா டாமினார் 400. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டாமினார் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அதிகமான ஃபியூச்சர்ஸ் வந்தது, அதனால தான் நான் டாமினாரை சூஸ் பண்ணேன். நான் டாமினர் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே ப்ரைஸ் தான். பார்த்தீங்கன்னா அப்போது இருந்ததில் 2 lakhs எனக்கு வந்து 400 cc பைக் கிடச்சிது, அதனால நான் டாமினர் சூஸ் பண்ணேன். டாமினர் பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 2.5 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. அது மாதிரி நான் ஒரு 20+ லைக் 27,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இதில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், அப்புறம் சர்வீஸ் காஸ்ட்டு, நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக இப்போ ஃபஸ்ட் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ஹைவே பெர்ஃபார்மன்ஸ். ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டே வந்து 100 and 100 and 120 ஸ்பீடில் போகலாம். 110 to 120 வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும், எந்த இஷ்யூமே இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு ஓட்டலாம், 140, 160 வரைக்குமே போகும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், நான் வந்து ஓட்டும்போது அல்ல ஹைவேல போகும்போது அரௌண்ட் 110 to 120 இந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரெச்சில் கூட அரௌண்ட் 200 கிலோமீட்டர் நிப்பாடாமல் போயிருக்கேன். என்னோட இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், இதில் இந்த இஷ்யூமே வந்ததில்லை. உங்களுக்கு வந்து இந்த வெயிட் இருக்கிறதுனால கூட ஒரு ப்ளஸ்ஸாக தோணலாம் இந்த பைக் ஓட்டும்போது. இப்போ நம்ம சிட்டி பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெயினாக அதிகமாக யூஸ் பண்ணுறது சிட்டியில் தான். எனக்கு இது வரைக்கும் ரொம்ப பெரிய இஷ்யூ எதுவும் வந்ததில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி டிராஃபிக் போகும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் இஷ்யூ இருக்கும், லைட்டாக தான். ரொம்ப உங்களுக்கு KTM 390 மாதிரி அந்த அளவுக்கு ஹீட் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஹீட் ஃபீல் ஆகும். அதுதான் எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குதே தவிர, வேறு மிஷின் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணும் ரொம்ப ஹெவி டிராஃபிக்கில் நீங்கள் மாட்டும்போது. மற்றபடி எந்த இஷ்யூமே இல்லை உங்களுக்கு சிட்டியில் ஓட்டும்போது எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேக்டர் மைலேஜ். மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஓட்டும்போது எனக்கு ஆவரேஜாக ஒரு 25 to 27 கிடச்சிருக்கு. சம்டைம்ஸ் இது டிஃப்ரெண்ட் ஆகும், இப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் டிராஃபிக்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேல போகும்போது ஒரு ஆவரேஜாக 100 and 110 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 to 33 கிடச்சிருக்கு, இதனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 130க்கு மேலே இல்லைனா 140க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். பார்த்தீங்கன்னா 20 like 22 23 அந்த மாதிரி கூட கிடைக்கும். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ட்ராப் ஆகும். அதான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைவே தான், இந்த வண்டி வந்து டிசைன் பண்ணதே ஹைவேக்கு, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹைவேல நீங்கள் ஓட்டும்போது எந்த இஷ்யூமே எனக்கு வந்ததில்லை. இது வந்து இதோட வெயிட் கூட அப்போ ஒரு அட்வான்டேஜாக தோணும் உங்களுக்கு. வந்து ரொம்ப விண்ட் பிளாஸ்டாக இருக்கும்போது கூட ரொம்ப ஷேக்கிங் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகாது. ஹைவேல நீங்கள் பக்காவாக இந்த வண்டியை ஓட்டலாம். ஹைவேல வந்து பக்கா வண்டி. இந்த மாதிரி ஒரு 400 cc இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீலான ஒரு விஷயம் அப்படின்னா கார்னரிங். நீங்கள் வந்து கார்னரிங் பண்ணும்போது இந்த மிஷின் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஒரு 390 KTM மிஷின் ஓட்டுறது அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இந்த வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு இருக்காது. அது மாதிரி நீங்கள் வந்து டூரிங் போகும்போது அதிகமான வெயிட் இதில் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட உங்களுக்கு ஒரு கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. மற்ற வண்டி ஓட்டுறது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. இது எனக்கு பர்சனலாக ஃபீலான ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பிரேக்கிங். பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து ஓகே, உங்களுக்கு எந்த இஷ்யூ எனக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆனதில்லை. நான் ரேயர் பிரேக் அப்ளை பண்ணும்போது சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆனது மாதிரி எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம், மேபி இப்போ உள்ள டாமினாருக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா ரேயர் பிரேக் அந்த அளவுக்கு ரொம்ப பஞ்சியாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா MRF தான் வரும். என்னோடய டயர்ஸ் வந்து ஒரு 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஓட்டினேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டினாங்க. ஆனால் எப்படி நம்ம ஓட்டுறோம் அதை பொறுத்து தான் டயரோட லைஃபு. நான் அதிகமாக ஹைவேல ஓட்டினது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம், என்னோடய டயர் சீக்கிரமே போயிடுச்சு. ஒரு 18,000 மாற்ற வேண்டியது, ரெண்டு டயருமே கம்ப்ளீட் அவுட். அப்புறம் தான் அந்த டயரை நான் சேஞ்ச் பண்ணேன். என்னோடய டயர் ஒரு 18,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ஓடிச்சுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ்னு வரும்போது அதர் 400 cc பைக்கை கம்பேர் பண்ணும்போது டாமினார் வந்து ரொம்ப சீப் தான். ஆக்சுவலாக நீங்கள் வந்து எவ்ரி 5,000 கிலோமீட்டர், நான் வந்து என்னோடய வண்டி அப்படி தான் எவ்ரி 5,000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,000 to 2,000 ரூபாய்க்குள்ளாடி வரும். இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்குள்ளாடி மாற்ற சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்கு 10,000 வர போனதில்லை, ஒரு 7,000 மாற்றிடுவேன். இன்ஜின் ஆயில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 1,300 ரூபாய் இன்ஜின் ஆயிலோட ப்ரைஸ் வரும். இதுதான் இதோட மெயின்டெனன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு அதிகமாக மெயின்டெனன்ஸ் எப்போவும் செலவாச்சு அப்படின்னு சொல்லணும்னா
நான் வந்து ஒரு 18,000 கிலோமீட்டர் தாண்டும்போது தான் எனக்கு வந்து ஒரு அரௌண்ட் 20,000 ரூபா பக்கத்தில் மெயின்டெனன்ஸ் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டயர்ஸு, அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு, அப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஃப்ரோக் ஆயில், அப்புறம் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 20,000 ரூபா கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட். ஒரு நீங்கள் ஒரு 18,000 கிலோமீட்டரில் 20,000 கிலோமீட்டர் ஓட்டும்போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவாகும். ஓகே, சர்வீஸ் அப்படின்னு வரும்போது, சர்வீஸ் அப்படின்னா சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் நம்ம விடுறோம் பார்த்திங்கன்னா, பஜாஜோட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் தான் விடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. 400 சிசி டாமினர் வந்து ட்ரெயினான ஸ்பெஷலிஸ்ட் 1-2 பேர் தான் இருப்பாங்க, பார்க்குறாங்க. இப்போ அதிகமான ஒரு நெருக்கமான ஒரு டைமில் கொண்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க. அது ஒழுங்காக செக் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து லாங் ட்ரிப் போகிறேன், லாங் ட்ரிப் போகும்போது ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து பைக்கை சர்வீஸ் விட்டுறேன். அப்படி சர்வீஸ் விட்டுட்டு ஒரு வாட்டி லாங் ட்ரிப் போகும்போது சர்வீஸ் விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வர வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ஜின் ஆயில் என்ஜின்லேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோ ஆகி நான் ரோட்டில் மாட்டிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின்ஸ் பாக்கெட்டுக்குள்ளாடி உங்களுக்கு ஒரு ஆயில் சீல் வரும், அதை வந்து இவங்க வந்து ஒழுங்காக வந்து இது பண்ணலை. அதுலேருந்து ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரோட்லேயே ஸ்டக் ஆகிட்டேன். அப்புறம் என் கூட வந்து அவர் வந்து செக் பண்ணி சர்ச் பண்ணி அப்புறம் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் சென்டர் கண்டுபிடிச்சி அங்கே போய் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே அவரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சர்வீஸை பற்றி எதுவும் தெரியலை. அவர் வந்து நான் டாமினர்லாம் பார்க்குறது இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா 150 சிசி வண்டி தான் இருக்குது, நான் எதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின்ஸ் லைக் அந்த ஆயில் சீலை வந்து ஏதோ பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்னார் இது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் போகும், அதுவும் நீங்கள் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் இல்லைனா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில், கண்டிப்பாக 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்புறம் அந்த ட்ரிப்பில் நான் வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போய் அடுத்த ஒரு சர்வீஸ் சென்டரில் விட்டு 2 நாளுக்கு அப்புறம் தான் அந்த வண்டியை வந்து எடுத்தேன். அது எப்படின்னு தெரியலை. எப்போவுமே பஜாஜோட சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் சொல்ல போகிறேன். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 400 சிசி வேறு பைக் கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு எந்த பிராண்டும் உங்களுக்கு வராது. இது வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல வந்து நீங்கள் டூரிங் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ ரொம்ப நீங்கள் ஆஃப் ரோடு அந்த மாதிரி போகலைன்னா ஹிமாலயன் அதை விட்டுட்டு இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹிமாலயனை விட ரொம்ப அதிகமாக ஸ்பீட் போகும் ஹைவேல. உங்களுக்கு கன்டினியூஸாக வந்து 100 and 110 கிலோமீட்டர்ஸில் ஆல் டே போகலாம், அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. இதுதான் என்னோடய ப்ளஸ், எனக்கு ஃபீலான ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது தான். அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நான் மேஜராக எனக்கு ஃபீலான நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். இப்போ ரயர் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் பேக் பெயினெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப அதிகமான பள்ளம் அந்த மாதிரி இருக்க ரோட்டில் போகும்போது பேக் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ உள்ள டாமினாரில் மேபி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இப்போ வர வெர்ஷனில் மேபி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வின்ஷீல்டு வந்து ஸ்டாக் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியானதாக வரும். அந்த வின்ஷீல்டு வந்து எந்த யூஸுமே கிடையாது. நீங்கள் வேணா வந்து இப்போ நான் கூட வேறு மாற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, லாங் டூர் போகிறதுனால நான் ஒரு பெரிய வின்ஷீல்டு வாங்கி வச்சுருக்கேன், அது வந்து செகண்ட் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ இது வந்து ஒரு டூரிங் மிஷின், அட்லீஸ்ட் வந்து அவங்க ஒரு 18 லிட்டர் டேங்க் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 13 லிட்டர்ஸ் அந்த மாதிரி அரௌண்ட் 13.5 லிட்டர் அந்த மாதிரி தான் அந்த டேங்க் கெப்பாசிட்டி. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆனது இந்த பைக்கில். இப்போ வந்து இந்த வண்டி யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூரிங் போகிறவங்க மேபி உங்களுக்கு வந்து ஒரு 2.5 லட்சரூபாக்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் பைக் பார்க்குறீங்க. இப்போ டூரிங் போகிறீங்க, ஒரு 2.5 லட்சரூபாக்கு ஒரு பைக் வேணும், எல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், மைலேஜ் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். டாமினர் 400 வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் என்னோடய டாமினர் 400 ரிவ்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.